திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நேற்று தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தன. இதனால் மது பிரியர்கள் கள்ளச்சந்தையில் மது வாங்க முயன்றனர். அப்போது திருவொற்றியூரில் வீட்டிலேயே தயாரித்து கேரட் திராட்சை பீர் விற்பனை செய்யப்படுவதாக கூட்டம் குவிந்தது. இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. திருவொற்றியூர் ஜேஜநகர் குடிசை பகுதிக்கு சென்ற போலீசார் அங்கு கேரட் திராட்சை பீர் விற்பனை செய்த 54 வயது மேரியை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் கொரோனா காலத்தில் மாதக்கணக்கில் மதுக்கடைகள் மூடப்பட்டது, மது பிரியர்கள் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்களை தேடி அலைந்தனர், அப்போது சட்டவிரோதமாக கேரட் மற்றும் திராட்சைகளை கொண்டு பீர் தயாரித்து மது பிரியர்களுக்கு மேரி வழங்கி வந்துள்ளார், அதை அவ்வப்போது தொடர்ந்தும் வந்துள்ளார், நேற்று மதுக்கடைகள் மூடப்பட்டதால் அதை பயன்படுத்தி மது பிரியர்களுக்கு விற்பனை செய்ய கேரட் மற்றும் திராட்சை பீர் தயாரித்து விற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து கேரட் திராட்சை பீர் தயாரிக்க பயன்படுத்திய பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் மேரியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.